ஆர்சிபி வாசல குளோனுக்கு ஒன்பது ஜிஎல்டி பார்க்க போறோம் ஓகேங்களா. இது ஒன்பதும் ஒன்பதுமா முக்கியம். கேப்டனா பிக்சடா வச்சுக்கோங்க ஓகேங்களா. கேப்டன் வந்து பிக்சட், வைஸ் கேப்டனை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க. எப்பயுமே இந்த ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் கேப்டன் பிக்சட் ஒரு மேட்ச் விளையாடு அப்படின்னா அவங்க டிராப் பண்ணிடுறாங்க. கேப்டன் பிக்சட், வைஸ் கேப்டன் ரொட்டேட் பண்ணுங்க ஓகேங்களா. இந்த வீடியோக்கு 200 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் ஆறு ஜிஎல்டி மட்டும் நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணுவோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறோம்னா நம்ம ஸ்மால் லீக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த டீம் வந்து மினி கில் ஆகட்டும் ஜிஎல் ஆகட்டும் ஓரளவு நல்ல ஸ்கோரிங் வரும். போக போக பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கான டெமோ டீமும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் எவர் கீழே ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல் ஓகேங்களா. ட்ரீம் 19 கிட்ஸ் ஓகேங்களா. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற இதுலேயும் ஜாயின் பண்ணாதீங்க. நம்ம சேனல் கிடையாது, எல்லாமே ஃபேக் சேனல் ஓகேங்களா. ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரீம் கிரிக்கெட் எவர் சேனல் ஓகேங்களா. இருக்கும் ஃபர்ஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த டீம் ஆர்சிபிக்கு எப்பயுமே நான் சொன்ன மாதிரி தான் ஓகேங்களா. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபார்டு பிளஸி, மேக்ஸ்வெல் மூணு பேருமே ரொட்டேட் பண்ணுங்க. கேப்டன் பிக்சர், வைஸ் கேப்டன் ரொட்டேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லக்னோ டீமை பொறுத்த வரைக்கும் ராகுல், கியூண்டன், டிகாக் ரெண்டு பேருமே கேப்டனுக்கான உகந்த பிளேயர், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணிச்சு. ஏன்னா ஆர்சிபிக்கு ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறனால கண்டிப்பாக விஜயகுமார், முகமது சிராஜ், ஜோசப், ஓய் தயால், விராட் கோலியும் ஃபார்டு பிளஸையும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ண சான்ஸ் இருக்குது. ஃபார்டு பிளஸி ஒன்றும் ஃபார்முக்கு வரல கேப்டனாக இருக்கிறனால கண்டிப்பாக திடீர்னு ஒரு ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேசஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. செகண்ட் டீம் சி கிரீன் பிளஸ் ஃபார்டு பிளஸ். சி கிரீன் மூணு ஓவர் கம்ப்ளீட் பண்ணார், ஒரு ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டிராப் விக்கெட் டிராப் ஆகி கண்டிப்பாக ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ண சான்சஸ் இருக்கு சி கிரீன் ஃபார்டு பிளஸ். தேர்ட் டீம் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் பிளஸ் ஜோசப் கண்டிப்பாக வந்து லோ ஸ்கோரிங்காக போகுது லக்னோ அப்படின்னா கண்டிப்பாக முகமது சிராஜும் ஜோசப்பும் ஒரு முக்கிய பங்கு வகிக்க சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் பிளஸ் டோனிங் ரெண்டு ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் கண்டிப்பாக ரெண்டு ஆஸ்திரேலியா டியூ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு டீமுக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது மேக்ஸ்வெல் பிளஸ் ஸ்டோனிங்ஸ். அதே மாதிரி ஸ்டோனிங்ஸ் பவுலிங் பண்ணாருனா கண்டிப்பாக கேப்டன் அளவுக்கு ஃபிக்ஸடாக வரக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஸ்டோனிங்ஸ் அப்படிங்கிறனால மேக்ஸ்வெல கேப்டனாக வைஸ் கேப்டனாக ஸ்டோனிங்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் விராட் கோலி பிளஸ் கியூண்டன் டிகாக் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ரெண்டு பேரும் நிதானமாக விராட் கோலி பிளஸ் கியூண்டன் டிகாக் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ராகுல் பிளஸ் கியூண்டன் டிகாக் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ராகுலும் கியூண்டன் டிகாக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால் லக்னோ நல்லா ஸ்கோர் பண்ணுது அப்படின்னா இந்த ரெண்டு பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் விராட் கோலி பிளஸ் ராகுல் ரெண்டு இந்தியன் பிளேயர்ஸ் நல்ல டீமுக்காக விளையாடக்கூடிய டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் விராட் கோலியும் கேஎல் ராகுலும் ரெண்டு பேரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ண சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா டியோவில் பார்த்தீங்கன்னா கியூண்டன் டிகாக்கும் ஃபார்டு பிளஸையும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால கியூண்டன் டிகாக் பிளஸ் ஃபார்டு பிளஸையே ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல் பிளஸ் குருணால் பாண்டியா ஸ்பின் டூ வின் கண்டிப்பாக ரெண்டு பேரும் ரெண்டு ஸ்பின்னர் டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்பின்னர் ஆர்சிபி பிளஸ் லக்னோக்கு. அதனால் கண்டிப்பாக கேப்டன் மேக்ஸ்வெலும் குருணால் பாண்டியா வைஸ் கேப்டனாகவும் வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் பண்ணுறது வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா தேங்க்யூ.